வணக்கம். தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர், மீண்டும் மதுக்கடையை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர், அதனை அரசு நிறுவனமாக்கியவர் ஜெயலலிதா. எனவே இது குறித்து எல்லாம் அவர்கள்தான் சித்தித்து முடிவெடுக்க வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவையொட்டி திமுகவினர் இல்லம் தோறும் கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சியை அரியலூர் ராஜாஜி நகரில் உள்ள தனது இல்லத்தின் முன்பு கட்சி கொடியை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஏற்றி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் சந்தித்தார். அப்பொழுது மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை டெண்டர் விடப்பட்டுள்ளது, பல்வேறு நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன. டெண்டரின் அடிப்படையில் எந்த நிறுவனத்திற்கு வழங்க வேண்டுமோ அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு மின்சார பேருந்துகள் இயக்கப்படும். மினி பேருந்துகள் திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. ஆனால் அதிமுக ஆட்சியில் அவற்றுக்கான சலுகைகளை சரியாக வழங்காததால் மினி பேருந்து சேவை பாதிக்கப்பட்டது. எனவே குறைந்த மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் பேருந்து சேவை தேவை என்ற கோரிக்கை பொதுமக்களால் வைக்கப்பட்டு வருகிறது. எனவே மீண்டும் மினி பேருந்திற்கு உயிர் கொடுத்துள்ளார்கள். இதற்கான கொள்கை வரைவு திட்டம் முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்த பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த பாதையில் மின் பேருந்துகள் இயக்க தேவை உள்ளதோ அந்த பாதையில் மின் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும். விசிக மாநாட்டிற்கு அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியது குறித்து கேட்டபோது, விசிக மாநாட்டை பொறுத்தவரை அதன் தலைவர் திருமாவளவன் எல்லா கட்சியும் தான் அழைக்கிறார். திமுக உள்ளிட்ட எந்த கொள்கையில் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்ளலாம் என கூறியுள்ளார். அழைப்பு என்று விடுத்த பிறகு அது குறித்து ஆய்வு செய்யலாம் என கூறினார். விசிக மாநாட்டில் அதிமுக கலந்து கொள்வதற்கு தார்மீக உரிமை உண்டா என்ற கேள்விக்கு, தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர், மீண்டும் மதுக்கடையை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர், அதனை அரசு நிறுவனமாக்கியவர் ஜெயலலிதா. எனவே இது குறித்து எல்லாம் அவர்கள்தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழகத்திற்கு புதிய முதலீடுகளை கொண்டு வரும் முயற்சிகளில் இறங்கியுள்ளார். அதன் ஒரு பகுதியாக பல்வேறு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு தற்பொழுது அமெரிக்காவில் பயணத்தை மேற்கொண்டுள்ளார். ஒவ்வொரு நாளும் பல்வேறு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டை புதிய முன்னேற்றம் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதன் ஒரு பகுதியாகவே பெரம்பலூர் மாவட்டத்தில் சிப்கா தொழிற்சாலை அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. அதேபோல் குன்னம் தொகுதியிலும் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மகிமைபுரம் பகுதியில் புதிய சிப்கா தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி பெறுவதோடு வேலைவாய்ப்பும் பெருகும். இது போன்ற தொழிலை தொடங்க எந்த வெளிநாட்டு பயணமும் மிகப்பெரிய வெற்றிகரமான பயணமாக அமையும் என கூறினார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அதில் டெண்டர்களில் பல நிறுவனங்கள் பங்கேற்றிருக்கின்றன. அது குறித்த ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. முடிவு பெற்ற பிறகு யார் எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறதோ விரைவாக அந்த மின்சார பேருந்துகள் நடைமுறைக்கு வரும். மினி பேருந்துகளை பொறுத்தவரை கடந்த காலத்தில் தலைவர் கலைஞர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இடையிலே அதிமுக ஆட்சி காலத்தில் அவை சரியாக அவற்றிற்கான சலுகைகள் வழங்காத காரணத்தினால் பல இடங்களில் நின்று போயிருக்கிறது. அதேபோல் குறைந்த மக்கள் தொகை கொண்ட கிராமங்களுக்கும் பேருந்து சேவை தேவை என்று தொடர்ந்து மக்கள் கோரிக்கை வைத்து வருவதை அடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அந்த மினி பேருந்து திட்டத்திற்கு உயிர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கான புதிய கொள்கை வரைவு திட்டம் தயாராகி வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பார்வை கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த பாதையிலே அந்த மினி பேருந்துகள் புதிதாக இயக்குவதற்கு தேவை இருக்கிறதோ அவற்றிற்கு யார் ஓட்டுவதற்கு விருப்பப்பட்டு வருகிறார்களோ அவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்து வழங்கப்படும். விசிகா மாநாட்டை பொறுத்தவரை அதனுடைய தலைவர் எழுச்சி தமிழரின் திருமா அவர்கள் எல்லா கட்சியும் தான் அழைக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த கொள்கையில் ஒப்புதல் இருக்கிறது, அதிமுகவுக்கும் ஒப்புதல் இருக்கிறது, அதே போல் எல்லோருக்கும் இருக்கிறது என்று ஒரு பொதுவான கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார். அழைப்பு என்று அவர் விடுத்த பிறகு அது குறித்து ஆய்வு செய்யலாம். அதாவது தமிழகத்தில் வந்து மதுவிலக்கை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர், மீண்டும் மதுக்கடைகளை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர், அதற்கு பிறகு அதை அரசு நிறுவனமாக்கியவர் ஜெயலலிதா. எனவே இது குறித்தெல்லாம் அவர்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். முதலீடு அமெரிக்கா சென்ற முதல்வர் கொண்டு வந்தது தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு புதிய முதலீடுகளை கொண்டு வந்து
அதன் மூலமாக வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று தான் பதவியேற்ற நாள் முதல் கொண்டு முயற்சி எடுத்து வருகிறார்கள், நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் பல்வேறு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட வகையில் இப்பொழுது அமெரிக்காவிலே அவர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு முதலீடுகள் வருவதற்கு முதல்வரிடத்தில் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். இது தமிழகத்தை ஒரு புதிய முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை.